நல்லா இருந்துச்சு நிஜமாவே. ரிவ்யூலாம் பார்த்து தான் வந்தோம், மிக்சட் ரிவ்யூ தான் ரெண்டுமே. வேணா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு எல்லா சீனுமே தான் பிடிச்சது. இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. காமெடிலேயே எல்லாம் வந்து கருத்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. உண்மையில நல்லா மாதிரி மதெல்லாம் இல்லாமல் ஒரு நேசபகத்தையோ இல்லாமல் ஹியூமனிட்டிக்காக பேசியிருந்தாங்க. இல்லை இல்லை, நான் அதை பார்க்கல. படம் வந்து சிவகார்த்திகேயனுக்காக வந்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல கான்செப்ட், நல்லா இருந்துச்சு. புதுசாக இருக்கு படம், ஆனால் பிரேம்ஜி டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, காமெடியாக பண்ணியிருக்காரு பிரேம்ஜி, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஹாப்பியாக வந்துட்டு ஹாப்பியாக போகலாம். காமெடி எதிர்பார்த்து போனீங்கன்னா நல்லா போகலாம். ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகலாம். காசே கொடுக்கல, அதான் அவ்வளோ பாராட்டுறீங்க. வாடா போ. அதான் ரெண்டு லவ்வுக்கு வந்து அந்த ஊர் பஞ்சாயத்தை வச்சு அதை எடுத்தது கொஞ்சம் சில்லியாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னு எங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நாங்கள் பார்க்க வந்தோம். ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருந்துச்சு. ரிங் டோன் தான், ரிங் டோன் அவங்களுக்கு மொக்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓகே, எங்களுக்கு அது கெத்தா தான் இருக்கு. ஏன்னா நான் எஸ்கே ஃபேன்ல, அதனால எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எஸ்கே பிடிக்கும். நான் எஸ்கே படம் நான் பாக்காரேன். சம்மனா மூவி வேற லெவல், யார் வேணா வந்து பாக்கறேன். ஐயோ ஐயோ, நல்லா என்ஜாய் பண்ணனா இந்த படம், நல்லா என்ஜாய் பண்ணோம். பாட்டுலாம் இல்லாம சாரி பாட்டு அந்த மாதிரி காமெடிஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. பாட்டு ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்தது, ஒரு ஃபேமிலி பிளாக்பஸ்டர்னு சொல்லலாம். வேற நான் படம்லாம் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போகல, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் படம் சூப்பராக இருக்கும். ஆமாம், எக்ஸ்பெக்டேஷன்லாம் சும்மா காமனாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே அந்த வில்லன் காமெடி, அது வில்லன் வந்து வில்லனாகவே பார்க்க முடியல, ரெண்டு பேரும் நல்லா கலக்கியிருந்தாங்க. பிரேம்ஜி சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, காமெடி சென்ஸ் சூப்பராக. எனக்கு வந்து பிடிச்சிருந்தது செகண்ட் ஹாஃப், நல்லா இருந்தது. எனக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த காமெடி சீன் பிடிச்சிருந்தது, அண்ட் அவன் ஸ்பீச் கொடுப்பான் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் மொக்க ஜோக்லாம் பிடிக்கும்னா பிடிக்கும். இதில் இருக்குது நேஷ்னாலிட்டி வர்சஸ் ஹியூமானிட்டி அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அவன் வந்து ஹியூமானிட்டி தான் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஃபுல் டைம் காமெடி உட்காந்தா 2 hours நல்லா சிரிக்கலாம், தட் வாஸ் நைஸ். என்ன ஒரு ஐ திங்க் அவ்வளோதான், ஃபுல்லாக நீங்கள் கதையில் எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் படம் ஃபுல்லாக வந்து நல்லா காமெடி, நல்லா குழுங்க குழுங்க சிரிச்சுட்டு இருந்தோம், அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை, ஒரு ஒரு மூவியும் டிஃப்ரெண்ட் தான். இந்த மூவி ஃபுல் காமெடி மூவி, அவ்வளோதான். ஆமாம், லைக் மூவி ஃபுல்லாகவே ஹி கவர்ட், அவ்வளோதான். சீன் வைஸ்லாம் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், பாட்டு நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, சிவகார்த்திகேயன் டேரக்டர் நல்லா இருக்குது, எல்லாமே உங்களுக்கு புதுசானா டான்ஸ் நல்லா இருக்குது, பாட்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் காமெடி நல்லா பண்ணிக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்காங்க. ஓட்டோ கரெக்டாக இருக்குது, ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக ஃபேமிலியை பார்த்துட்டு போகலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு, நல்லா டான்ஸ் ஆடிருந்த எல்லாரும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, இங்கிலீஷ் பொண்ணு வேற மாரி, பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, படம் பார்க்கலாம் ப்ரோ. அவங்க லவ் பண்ண போவாங்க ப்ரோ, அது சூப்பராக இருந்தது ப்ரோ. அது ஒரு ஒருத்தவங்க அப்படி தான் ப்ரோ, அப்படி தான் பேசுவாங்க. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. சிரிச்சுட்டே இருக்கலாம், இல்லை சிரிச்சுட்டே இருக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்ட் வரை விளையாடுன்னா அவங்க தான் பிரிட்டிஷ் கேட், நல்லா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார், அது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா ஹியூமனிட்டி பண்ணுவோம். ஓ ஃபேண்டாஸ்டிக் சார், இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். இல்லை இல்லை, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். காமெடி தான் சார், எல்லாமே மாஸ் காமெடி. மெசேஜ் எதுவுமே இல்லை, ஃப்ரெண்ட்லியாக பழகிறாருல்ல, அதுதான் அதான் மெசேஜ் சொல்ல முடியாது. ஐ மீன் பிரிட்டிஷ், அது அது பிரிட்டிஷ் அந்த இந்தியா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சார் இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, இதை பார்த்து ரொம்ப மன வருத்தமாக இருந்தேன். இப்போ இந்த படம் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே சிவகார்த்திகேயனுடைய இது எல்லாமே சிரிப்பாக இருந்தது சார். ஆமாம், ரொம்ப வருத்தமாக இருந்த வீட்டில், சரி பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க, நீ ரொம்ப வருத்தமாக இருக்க, சிவகார்த்தி படத்தை வந்து பாரு, ஹாப்பியாக இருப்பேன்னாங்க, அதனால் கூப்பிட்டு இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது, மனம் கொஞ்சம் ஹார்ட்டு கொஞ்சம் இதுவாகவே இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்லுங்க,
நல்லா இருக்கணும், நல்லபடியாக இன்னும் ஒரு படம் வளரணும்னு தான் நினைப்பேன் சார். படம் நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு படத்தில்? படம் இந்தியாவும் பிரிட்டனும் அந்த மாதிரி இது இருக்குல்ல, அது வந்து ரெண்டு ஒன்று சேர்றாங்க. நல்ல படங்கள், நல்ல படங்கள், சமயங்கள் படங்கள், தரமான படம், காமெடியாக இருக்காங்க ரொம்ப. ஒன்று ஆமாம், கைட் ஆஃப் எந்த இதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸர் இது ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவர் வரும்போது சுரி வரும்போது நல்லா இருந்துச்சு. நான் பாட்டு நல்லா இருந்தேண்ணா, படம் ஓரளவுக்கு சுமாராக இருந்ததுண்ணா. ஹீரோயின் வேற லெவல்லாண்ணா, ஹீரோயின் நல்லா படத்தில் பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கு. பாட்டு மட்டும்தான் சுத்தமாக நல்லா இருக்கு. பாட்டு மட்டும் பாட்டில் மட்டும்தானா, கதையே இல்லைண்ணா சுத்தமாக நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது சுபகார்த்திகள், ஓகே நீயே சொல்கிற நல்லா இருக்குமா? காமெடி நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனுக்காக பார்க்கலாம், சிவகார்த்திகேயனுக்காக பார்க்கலாம். ஆனால் படத்தில் கதைலாம் கிடையாது, பாட்டு மட்டும் நல்லா இருக்குது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்காக பார்க்கலாம். அவள் தானே, அதே அவன் சொன்னது தானா ஹீரோயின், நம்ம ஊர் ஹீரோயின் போல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இல்லைண்ணா இதே கதை தான், வேறு ஹீரோயின் போட்டிருக்காங்க, பழைய கதை தான். பழைய கதை எப்பயும் வர கதை தான், புது ஹீரோயினை போட்டு 1947 அந்த சண்டேலாம் எழுத்து விட்டுக்கிறாங்க. அவள் தானே அதெல்லாம் இல்லைண்ணா. அந்த ராஷ்மிகா இருந்தால் கட்ட வந்துருக்கணும். ராஷ்மிகா பூஜாயிட்டே என அப்படி ஆ சமந்தாண்ணா, கிருத்தி செட்டினா நல்லா இருந்துச்சுண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுண்ணா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அடுத்து ஸ்டோரி ஆனால் இது கொஞ்சம் சரியில்லை. கொஞ்சம் ஆக்ஷன் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்டோரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆ கீர்த்தி சுரேஷ் எல்லாம் சமந்தா அந்த மாதிரி போட்டுக்கலாம். வேலை காவாது கதையே இல்லை ப்ரோ, படத்தில் காமெடியே இல்லை, எதுவுமே இல்லை. துணிவுக்கு தான் வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு, சிவகார்த்திகேயனோட எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சார். நல்லா இருந்துச்சு பட் ஆனால் கதை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து எஸ்கே சம சூப்பர் காமெடி, ஓகே. ஒரு சில காமெடி செம்மையாக இருந்துச்சு, ஒரு சில காமெடி மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆ மியூசிக்லாம் ஓகே சூப்பர், மியூசிக் நல்லா இருந்துச்சு, மியூசிக் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. பாட்டுலாம் வேறு நல்லா தான் இருந்துச்சு. போன படத்தோட கொஞ்சம் ஆல்ரெடி தொடர்ந்து ஹிட்டாக கொடுத்தாரு, சரி இன்னும் ஹிட்டாக வரும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு இல்லை படம். இப்போ டாக்டர் எடுத்துக்கி டாக்டர் டான்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராகவே இருந்தது ரெண்டு படமும். அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. சரி இதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா ஆனால் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எதுவும் நான் எதுவுமே எதிர்பார்க்காம தான் வந்தேன், சரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா எதுவுமே இல்லை ப்ரோ உள்ள. ஆஹா அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. அவரே தெலுங்குல ஃபேமஸா மே அவர் டேரக்டரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல ப்ரோ. நார்மலாக வேஸ்ட் எப்படி சொல்கிற டேரக்டர்லாம் சமகாண்டாக அவர் பார்த்தா ஹீரோயினே சொல்ல முடியாது. வெள்ளையாக இருந்தால் பின்னாடி பேக்ரவுண்ட் டான்ஸர் தான் வெள்ளையாக இருக்காங்க, சத்தியமாக வேஸ்ட் ப்ரோ. ஹீரோயின் ஹீரோயின் தான் இந்த படம் சொதப்பின ஹீரோயின் தான், வேறு யாராவது போட்டுருக்கலாம் ப்ரோ கொஞ்சம்.